வணக்கம். முதல் காலர் தினேஷ்மன் பேசுங்க, பவானி இருந்து. ஓகே சார், யாருக்காக சார் கேட்க போறீங்க? எனக்கு தாங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 6/4/1989. 6/9/9. ஆமாங்க. 1989ங்க. 89. பிறந்த நேரம்? 1:41 PM. 1:41 PM. ராசி நட்சத்திரம்? துலாம் ராசி, விசாக நட்சத்திரம். துலாம் ராசி, விசாக நட்சத்திரம். ஓகே சார், உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ நம்ம குருஜி கிட்ட கேளுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. யார் பேசுறீங்க? குருஜி தினேஷ்குமார் சொல்லிட்டு பவானி இருந்து பேசுறேன். தினேஷ்குமார் ஈரோடு பவானியா? காவிரி ஆத்துல தண்ணி போதா? போதுங்க. நல்லா போதா? இடுப்பு அளவுக்கு போதா இல்ல முழங்கால் அளவுக்கு போதா? தண்ணி மழை நல்லா போகுது. நல்லா போகுது. சரி, விசாக நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் துலாம் ராசியா? தனுசு லக்னம். தனுசு லக்னம் தானே? தனுசு லக்னம். புதன் தசை நடந்துகிட்டு இருக்கு. புதன் தசையில சுக்கரபக்தி, புதன் தசையில சுக்கரபக்தி நல்லா இருக்காதுன்றதை அடிக்கடி சொல்றேன். புதன் தசை சுக்கரபக்தி 2022 ஒரு வருஷமாவே அப்படி ஒண்ணு நல்லா இல்லையே. ஒரு வருஷமா நல்லா இல்ல. ஜூலை 2022 வரைக்கும் அப்படி ஒண்ணு பெரிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்காது. புதன் தசை சுக்கரபக்தியும் சுக்கர தசையும் வந்து கொஞ்சம் மாறுபாடான பலன்களை தனுசு லக்னத்துக்கு தரும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அதே நேரத்தில் 10ஆம் இடத்துல 3, 6, 10, 11 இடங்கள்னு சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்துல சுக்கரன் இருந்து அவர் நீச்ச பங்க அமைப்பில் இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே பெரிய கெடுதல்கள் எதுவும் நடக்காது. தொழில் அமைப்புகள் 33 வயசுக்கு பிறகு தான் நல்லா இருக்கிற ஜாதகம். என்ன கேட்கணும்? அடுத்த வருஷம், இந்த வருஷம் கிடையாது. இந்த வருஷம் அதான், இந்த வருஷம் தான் முடிய போகுது. என்ன 40 நாளில் இந்த சுக்கரனுடைய அமைப்புகள் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இதாக இருக்கும். 2022 சாரி, எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு சொன்னால், திருமண அமைப்புகள் அடுத்த வருஷம் எப்போது நடக்கும்? சுக்கர புதன் தசையில் சுக்கரபக்தி, சனி 7 ஜூலை ஆகும். அடுத்த வருஷம் பிப்ரவரி மார்ச் மாதத்திற்கு பிறகு, அடுத்த மார்ச் மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்திலையும் கல்யாணம். நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி தினேஷ்குமார். அடுத்த காலர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் வந்து லக்ஷ்மி. லக்ஷ்மி, எங்க இருந்து நான் கால் பண்றீங்க? சென்னையில இருந்து. சென்னையில இருந்து கால் பண்ணி. யாருக்காக கேக்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக கேக்குறோம். அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 23/6/88. பிறந்த நேரம்? கன்னி ராசி. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலை 10:30. காலை 10:30. கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம். கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம். ஓகேம்மா, நம்ம குருஜி உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு, நீங்க கேள்வியை கேட்கலாம். அம்மா வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்கம்மா? நல்லா இருப்பீங்கம்மா. வணக்கம். வணக்கம் குருஜி. நல்லா இருப்பீங்கம்மா, சொல்லுங்கம்மா. பொண்ணுக்காக கேக்குறேன் குருஜி. அவருக்கு இந்த IAS எழுதிக்கிட்டே இருந்தா 2 வாட்டி, சரி கிடைக்கல. இப்ப அரசு வேலை ஏதாவது கிடைக்குமா, இல்ல ஏதாவது பிசினஸ் பண்ண சொல்லலாம்? அரசு வேலை கிடைக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்துல வலிமையாக இருக்கிறதுனால அரசு வேலை கிடைக்கும். கொஞ்சம் புத்திசாலியான பொண்ணு தான். புதன் சம்பந்தப்பட்ட, எழுத்து சம்பந்தப்பட்ட அரசு வேலை கிடைக்கும். ராகு தசை இப்பதான் முடிஞ்சிருக்கு. குரு தசையில 28/6/2020. சனி பக்திக்கு பிறகுதான். வயசு என்ன? மாநில தேர்வுகள் எழுத சொல்லுங்கம்மா. சனி வந்து IAS படிக்கணும்னா அந்த வெளி மாநிலத்துல வேலை செய்யக்கூடிய சில அமைப்புகள் அப்படி இப்படிலாம் இருக்கும். அரசு வேலை, மாநில அரசு வேலையை எழுத சொல்லுங்க. புதன் வந்து அதிகமா வளர்த்துருக்கிறதுனால, ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்கு, இவர் சூரியன் இருக்கிறதுனால கண்டிப்பா அரசு வேலை உண்டு. ஆனா வந்து மாநில அரசு வேலை தான் உண்டு. ஒரு பெண் குழந்தை இருக்கு, இன்னொரு குழந்தைக்கு இருக்க. ஆமாமா, ஆண் குழந்தை பெண் குழந்தை ரெண்டுமே உண்டு. 5ஆம் இடத்துல சனி இருந்தாலே முதல் குழந்தை பெண் குழந்தை. ராசி லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல பாப கிரகங்கள், பாப அமைப்புகள் இருக்கும்போது. ஆனா ஆண் குழந்தை கண்டிப்பாக உண்டு. அடுத்தது ஆண் குழந்தை நிச்சயமாக உண்டு. 2022 நல்லா இருக்குமா? கோபத்தை குறைச்சிக்க சொல்லுங்க. ஏன் பயங்கர ரொம்ப கோவப்படுறா? ரொம்ப டென்ஷன் ஆகுறா? ரொம்ப கோவப்படல, ரொம்ப 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 கோவப்படுறாங்க. நல்ல குழந்தைமா. ஏன்னா குருதசை ஆரம்பிச்சிருச்சு 2018 இருந்து. குருதசை இப்ப சனி பக்தி கொஞ்சம் மனவேதனைகளை கொடுக்கத்தான் செய்யும். சனி எப்பவுமே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், கொஞ்சம் ஒரு இதான மாறுபாடான பலன்களை குருதசை சனி பக்தி தரும். அதுவும் சஷ்டாஷ்டகமா வேற இருக்கு. அதனால வந்து 2022 இன்னொரு 2வது குழந்தைக்கு தாயானதற்கு பிறகு, ஏன்னா அந்த குருதசை ஒரு குழந்தையை கொடுக்கணும், ஒரு குருதசை ஒரு குழந்தையை கொடுக்கும். 2022 பிறகு குருதசை சனி பக்தி முடிஞ்சதுலேருந்தே குருதசை புதன் பக்தியிலிருந்து நல்ல பொருள் வளத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான குழந்தைமா. நல்லா இருப்பாங்கம்மா. ஆமாம்மா. இப்போ இல்லைம்மா, இன்னும் 2 வருஷம் ஆகும். இப்போ இல்லை, 2 வருஷம் ஆகும். புதன் புக்தியில் 2023 கண்டிப்பாக சொந்த வீடு, கடன் அப்படி இப்படின்னு சொல்லி சொந்த வீடு நிச்சயமாக அமையும். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பாங்க. ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேய, ஹலோ வணக்கம். வணக்கம் மேம், சொல்லுங்க. நான் அண்ணனுக்காக கேட்கணும். உங்க பெயர், உங்க எங்க இருந்து கால் பண்றீங்க?
என் பேர் சங்கீதா, கூடுதாஞ்சேரில இருந்து கால் பண்றேன். ஓகே, உங்க அண்ணனோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 25/3/1974. பிறந்த நேரம்? 1:20 AM. 1:20 AM. ராசி நட்சத்திரம்? காஞ்சிபுரம். பிறந்த இடம் வந்து காஞ்சிபுரம். காஞ்சிபுரம். ராசி நட்சத்திரம்? ராசி மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். நம்ம குருஜி கிட்ட உங்களுடைய என்ன சந்தேகமோ? மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், தனுசு லக்னம். சொல்லுங்கம்மா, என்ன கேட்க? நான் எனக்கு வணக்கம் ஐயா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருக்கீங்கம்மா. நன்றி. என் அண்ணனோட ஆயுள் ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு அஷ்டமாதி அஷ்டமாதிபதி தசை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. சரிதாம்மா, அஷ்டமாதிபதி தசை தான். உங்களுக்கு ஜோதிடம் தெரியுமா ஓரளவுக்கு? என் கணவருக்கு தெரியும். அவர் உங்க இதுவ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அவரு நீங்க கத்துக்கிட்டு வச்சு ஏதோ கண்டுபிடிச்சிருக்காரு. என்னம்மா கண்டுபிடிச்சிருக்காரு? அது தெரியல. இப்போ அவங்க ஆயுளுக்கு ஏதோ பாதகம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. கவலைப்படாதீங்கம்மா, அப்படிலாம் கிடையாது. ஜோதிடத்துடைய ஒரு பெரிய ஒரு விஷயமே என்னன்னா, நிச்சயமாக வந்து கொஞ்சம் அறகுறையா அதை தெரிஞ்சுக்கிறதான். கவலைப்படாதீங்க, அப்படிலாம் ஒரு அமைப்பு இல்லை. அட்டமாதிபதி தசை நடந்தாலே எட்டு நெருப்புனா வாய் வந்துருமாம்மா? அட்டமாதிபதி மட்டும் சம்பந்தம் அல்ல, ஆயிரம் விஷயங்கள் சம்பந்தம் இருக்கு. புரியுதுங்களா? அதனால அரைகுறையாக எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், ஜோதிடமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், சமையலே இப்ப நாங்க வந்து கிச்சனுக்குள்ள வந்துட்டு எனக்கு உப்பு போட்டா சாம்பார் நல்லா இருக்கும்னு தெரியும், புளி கரைச்சா ரசம் நல்லா இருக்கும்னு தெரியும். அந்த புளியை மட்டும் கரைச்சி உங்களை மாதிரி என்னால் ரசம் வச்சிட முடியுமா உப்பு போட்டு? அதனால அரைகுறை விஷயங்கள் எப்பவுமே ஆபத்தானது. அண்ணனுக்கு வந்து நிச்சயமாக நீங்க கண் கலங்குற அளவுக்கு உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஏனென்றால் கொஞ்சம் பாதியா தெரிஞ்ச உங்க கணவர்கிட்ட இந்த விஷயத்தை அப்படியே சொல்லுங்க. எட்டாம் இடத்தை, அண்ணனுடைய ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய எட்டாம் இடத்தை தனிச்சுக்கரனாகிய, குருவிற்கு நிகரான தனிச்சுக்கரனாகிய சுக்கரன் எட்டாம் இடத்தை பார்க்கிறார். எப்பொழுது லக்னம், எட்டாம் இடம், லக்னாதிபதி, இது போன்ற அத்தனை விஷயங்களும் இதானாத்தான் அங்கே டிஸ்டர்பன்ஸ் வரும். ஆகவே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களாம்மா? அதனால அண்ணங்க உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லுங்க, எட்டாம் இடத்தை அங்கே தனிச்சுக்கரன் பார்ப்பது நிச்சயமாக ஆயுளுக்கு பங்கம் இல்லாத விஷயம். ஆனா அதே நேரத்துல இப்ப உங்க அண்ணனுக்கு டைம் சரியில்லை. அட்டமாதிபதி தசை கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் அத்தனையும் கொடுக்கும் கம்ப்ளீட்டா வந்து. ஏன்னா சனி ஏழாம் இடத்தை பார்க்கிறாரு. ஏற்கனவே உங்க அண்ணா வந்து சனி செவ்வாய் லக்னத்தை பார்த்து ராகு எல்லாம் இருக்கிறதுனால என்னன்னா, உங்க அண்ணனே கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆள் தான், சொல் பேச்சு கேட்க மாட்டாரு, யார் சொல்லையும் கேட்காதாலும், நாட் ஃபிளெக்சிபிள். உங்க அண்ணன் ஒரு மாதிரியான கேரக்டர். சனி செவ்வாய் ராகு ஒட்டு மொத்தமா லக்னத்தோட தொடர்பு கொள்ளுது. அப்ப என்னன்னா, நான் என்ன சொல்றேன்னா அதை நீ கேள் அப்படிங்கிற டைப் உங்க அண்ணன். தங்கச்சிங்க எந்த காலத்துலம்மா அண்ணனை விட்டு கொடுத்தீங்க? இங்க மூணாம் இடம் வலுத்திருக்கலம்மா. மூன்றாம் இடம் வலுத்திருந்தாலே, இளைய சகோதர ஸ்தானம் வலுத்திருந்தாலே தங்கைகள் தம்பிகள் அண்ணன் மேல பாசமா இருப்பீங்க. உங்களுக்கு அவரும் செஞ்சிருப்பார். ஏன்னா எந்தெந்த பாவகம் அப்படிங்கறத பொறுத்து தான் பலன். லக்னம் கெட்டு இருக்கின்ற அதே நேரத்துல, இவ்வளவு குணங்கள் உள்ள அதே நேரத்துல உங்களுக்கு அவர் நல்ல அண்ணனாகவும், நீங்க அவங்களுக்கு நல்ல தம்பி தங்கைகளாகவும் இருப்பீங்க. ஏன்னா லக்னாதிபதி மூன்றாம் இடத்துல வலுவாக ஒரு நிலைமையில இருக்கிறார். இங்கே புதன் சுக்க புதனும் சனியும் பரிவர்த்தனை ஆகி இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே மற்ற இடத்துல எல்லாம் கரெக்டு தான். ஆனால் நான் இப்போ வந்து உங்கள் கணவர் ஓரளவுக்கு எப்படி கணிச்சார் அப்படின்னு சொன்னால், நான் சொல்லிக் கொடுத்த ஒரு விதியை வச்சு தானே அவர் கணிக்கிறான்னு நீங்கள் சொன்னீங்க இப்போ இல்லையா? அவர் பையனோட அண்ணன் பையனோட ஜாதகம் வச்சு ஏதோ ஒன்று சொன்னாருங்க ஐயா. அண்ணன் இன்னொன்று அமாவாசையில் பிறந்திருக்கிறார் அண்ணன். அதுவும் வந்து நான் வந்து அந்த பாபத்துவத்தின்படி சொல்லுவேன். பாபத்துவத்தின்படி சூரியன் கணவன், அதாவது நல்ல வேலையாக அமாவாசையை தாண்டிட்டார். அமாவாசைக்கு அடுத்த நாள் தான் பிறந்திருக்கிறாரு. அங்கே வந்து சந்திரன் வந்து 21 டிகிரிக்கு வெளியில போயிட்டாரு. அதனால வந்து உயிருக்கு ஆபத்து இல்லை, ஆனா அண்ணனுக்கு நேரம் தெரியல. பலன் இதுதான். உயிருக்கு எல்லாம் கண்டம் கிடையாது, ஆனா அண்ணனுக்கு டைம் சரி கிடையாது. எல்லா விதத்திலையும் வாழ்க்கையில நஷ்டங்கள், கடன்கள், இந்த மாதிரியான பலனை கொடுப்பாரு. உயிருக்கான ஆபத்துகள்ல எட்டாம் பாவகம் வலுத்திருக்கிறதுனாலையும், லக்னாதிபதி வந்து பரிவர்த்தனை அடைந்த புதனோட சேர்ந்து இருக்கிறதுனாலையும்,
அந்த அந்த அமைப்புகளில் உயிர் ஆபத்து கிடையாது. ஆனால் அண்ணன் வந்து தொழில் துறைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும், கவலைப்படாதீங்கம்மா, நல்லா இருப்பார். அண்ணனுடைய ஆரோக்கிய குறைவுகளும் ஏற்படும். கடன் நோய் எதிரி நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அமாவாசை சந்திரன் பாபத்துவமாக இருக்கிறார், நான்காம் இடத்தில் அவரே திக்பலமாக இருக்கிறார். அதே நேரத்தில் அதே சந்திரன் அம்சத்தில் குருவோடு சேர்ந்து புதன் புதன் குருவோடு சேர்ந்திருக்கிறது, ஒரு வகையில் சுபத்துவம். உயிராபத்து இன்றி அந்த உயிருக்கு உயிருக்கு நிகரான சில விஷயங்கள் மாரகம் என்று சொல்லப்படக்கூடிய கடனை தருவது, நோயை தருவது, எதிரியை தருவது, ஒரு வாழ்க்கையில் சிக்கல்களை தருவதுமாக ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இருக்கும். அது அந்த அவருக்கு ஜென்மச்சனை முடியும் போது அது விலகும். மீனராசிக்கு ஜென்மச்சனை முடியும் போது விலகும். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பாருமா. ரொம்ப நன்றிம்மா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் குருஜி. வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர். நல்லா இருப்பீங்கம்மா. என் தம்பி. ஓகேம்மா. குமாரேசன் அவருக்கு 6 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கண் பார்வை போயிருச்சு. மறுபடியும் கிடைக்குமா, அவரோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு கேக்கலாம். ஓகேம்மா, அதுக்கு முதல்ல அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 7/7/1996. 7/7/1996. பிறந்த நேரம் 3:15 AM. 3:15 AM. ராசி நட்சத்திரம்? மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். குருஜி கிட்ட உங்களுடைய சந்தேகம். தம்பி எந்த ஊர்ல பிறந்தாரு? வாழ்த்துக்கள். நல்லா இருப்பாருமா. எந்த ஊர்ல பிறந்தாரு? ஈரோடு மாவட்டம், ஈரோடு. அதிகாலையில 3:15 விடிஞ்சா 7ஆம் தேதியா? ஆமாங்க சார். எந்த வருஷம் ஆக்சிடென்ட் ஆனது? 8/8/2014. 8/8/2014. புதன் தசை செவ்வாய் புக்தியில இல்லையா? ஆமா சார். புதன் தசையில செவ்வாய் புக்தி. ரெண்டாம் இடத்துல சூரியன் இருந்தாலே, ரெண்டாம் இடத்துல சூரியன் பாபத்துவமாக இருந்தாலே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கடுமையான பார்வை இழப்பு ஏற்படுங்கிறது ஒரு விதிமா. ராசி இலக்கணத்திற்கு ரெண்டாம் இடத்துல அவர் வந்து புதன் தசை செவ்வாய் பக்தி. சுத்தமாகவே இப்போ பார்வை இல்லையா? சுத்தமாகவே இல்லைங்க சார். கொஞ்சம் கொஞ்சம் டிவியில் வர வெளிச்சமெல்லாம் மட்டும் தெரியுது. டிவியில் வர வெளிச்சம். கேது பக்தி சனி பக்தி வரைக்கும், இப்போ குரு பக்தி வரைக்கும் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. புதன் தசையில் சனி பக்தியும் பார்வைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை. 12/9/2022 வரைக்கும், 2022னா தன்னுடைய 26 வயசு வரைக்கும் அவருக்கு பார்வை திரும்ப வர்ற வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் கேது வந்து கொஞ்சம் நல்ல அமைப்பில் இருக்கிறார். கேது வந்து சூரிய தொடர்புகள் இல்லாமல் அங்கே குருவின் வீட்டில் 11ஆம் இடத்துல. எப்போவுமே வந்து நோயை தருகின்ற இடம் 6/8ஆம் இடம். நோயை நோயோ கடனையோ தருகின்ற இடம் 6/8ஆம் இடம். அதை வந்து குறைக்கின்ற அல்லது அதை நிவர்த்தி செய்கின்ற இடம் 3/11ஆம் இடம்னு சொல்லிடுவேன். அந்த அமைப்பில் 11ஆம் இடத்துல கேதுல இருக்கிறதுனால தம்பிக்கு பார்வை திரும்ப மெதுமெதுவாக கிடைக்கக்கூடிய அமைப்பு 2022 ஜூலை மாதத்திற்கு பிறகு இருக்குமா. கண்டிப்பாக பார்வை கிடைக்குமா. சூரியனை வந்து இவர் பார்க்கறதுனால, குரு பார்க்கறதுனால கேது திசையில் தம்பிக்கு பார்வை கண்டிப்பாக வரும். முதல்ல இடது கண்ணில் பார்வை வரும் மெதுவாக. இப்போ கூட லெஃப்ட் ஐ கொஞ்சம் டெவலப்பாக இருக்குன்னு சொல்லுவார் இல்லையா? அந்த லெஃப்ட் ஐயில் தான் வந்து அவருக்கு வந்து அந்த ஒளி, டிவி ஒளி சொன்னீங்க இல்லையா, அது இடது பக்க கண்ணில் தான் அது வந்துக்கிட்டு இருக்கும். அதுவே முதல்ல இடது பக்க கண்ணும் அதன் பிறகு வலது பக்க கண்ணும் மெதுமெதுவாக சரியாகின்ற அமைப்பு. ஆனால் 26 வயசுக்கு பிறகு இப்போ இருக்கின்ற விட கண்டிப்பாக ஒரு அரை பார்வை வந்து விடுமா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பாருமா. ரொம்ப நன்றிம்மா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? இளவரசன், விழுப்புரம் மாவட்டம், நல்லாப்பாளையம். ஓகே சார். இளவரசன் சார் யாருக்காக கேக்க போறீங்க? பொண்ணுக்காக. அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 2/2/3/2002. பிறந்த நேரம் சார்? பிறந்த நேரம் 1/20 AM. 1/20 AM. ராசி நட்சத்திரம்? ராசி வந்து கன்னி ராசி, நட்சத்திரம் அஷ்டம நட்சத்திரம். கன்னி ராசி அஷ்டம நட்சத்திரம். நம்ம குருஜி கிட்ட கேள்வியை கேட்கலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. கன்னி ராசி அஷ்ட நட்சத்திரம் விருச்சிக லக்னமா? வணக்கம் குருஜி ஐயா. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. என்ன ஃபாரின் கிரீன் போகணுமா? இல்லைங்க ஐயா, இங்கே தான் இருக்காங்க. யாருடைய ஜாதகம் அது? பொண்ணு. பொண்ணு பொண்ணா? என்ன டைம் ஆகும்? 2002. ஓ, ஃபாரின் போகிற ஜாதகம். 18 வயசு, ராகுதசை அடுத்து குருதசை. அதான் சொல்லிட்டேனே, ஃபாரின் போகிற ஜாதகம் தான். 18 வயசு ஆகுதா? இப்போ ராகுதசை, அடுத்து அட்டமாதிபதி, அடுத்து 8ல் இருக்க குருதசை. கல்யாணம் ஆகி தூரம் போவா. 18 வயசு ஆச்சுல்ல, மேற்படிப்பு வேலை, கல்யாணம் ஆகி தூரம் போவா. சரி, என்ன கேட்கணும்? அரசு பணி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூரமாக வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் அரசு பணி அமைப்புகள்லாம் இருக்குது. சூரியன் தான் அதிக சுபத்துவமாக இருக்குது. தூர போகின்ற ஜாதகம்னு சொன்னேன் இல்லையா, வெளிநாடு. இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து மத்திய அரசு பணியில் ஆர்வம் இருக்கா?
ஒரு இருக்கு இல்லையா. செவ்வாய் ஆறாம் இடம் சனி மட்டும் பார்க்காம இருந்தால் இன்னும் மிகப்பெரிய உயர் பதவி. சனி சுக்கரன், சுக்கரன் சனி பரிவர்த்தனை, ஆ அதுவும் சூப்பர். சுக்கரன் சனி பரிவர்த்தனை, கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதெல்லாம் எழுத சொல்லுங்கள். ஐஏஎஸ் பரீட்சை, ஐஏஎஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் எழுத சொல்லுங்கள். ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதும் சூரியன் சுக்க சிம்மம், அதாவது 2/3/2002 அதிகாலை 1:20. எந்த ஊரில் பிறந்தான்னு சொன்னீங்க? விழுப்புரம். விழுப்புரம், விழுப்புரத்தில் பிறந்த ஜாதகம். சூரியன் மாசி மாதத்தில் பிறந்திருக்கிறனாலையும் சூரியன் சுக்கரன், சூரியன் வந்து சுக்கரனோட சேர்ந்து சுபத்துவமாகி குருவின் பார்வையில் இருக்கிறதுனாலையும், அப்படிப்பட்ட சூரியன் வந்து சிம்மத்தில் வந்து தன்னுடைய பார்வை சிம்மத்தில் இருக்கிறதுனாலையும், சுக்கரன் சனி பரிவர்த்தனை ஆகியிருக்கிறதுனாலையும் மிக வெளி மாநிலங்களில் வந்து உயர் பதவி கிடைக்கின்ற ஒரு ஐஏஎஸ் படிக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம். கண்டிப்பாக அரசு பதவி கிடைக்கும், அவளை அதுக்குன்னே தயார் பண்ணுங்கள். என்ன படிப்பு காலேஜ் படிக்க வச்சாலும் சரி, அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அரசு உயர் பதவியில் கண்டிப்பாக இருப்பாள். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி சத்ரோபகுணத்துக்கு. அடுத்த நேயர் ஹலோ, வணக்கம். ராசி நட்சத்திரம்? ராசி வந்து மீன ராசி, மிதுன லக்னம். மீன ராசி, மிதுன லக்னம். ஓகேம்மா, நம்ம குருஜி கிட்ட உங்க சந்தேகத்தை நைட் 10:30 வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. சரி, பொண்ணுக்காக கேக்குறேன். பாப்பா வந்து மிதுன லக்னம், மீன ராசியா? ரேவதி நட்சத்திரம். ஆமா, ரேவதி நட்சத்திரம் 4வது பாதம், லக்னத்தை குறிப்பாக்குறாரு. நல்லது, நல்ல ஜாதகம் தானம்மா. என்னமா கேக்கணும்? பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஓரளவுக்கு ஒளியோட பௌர்ணமி சந்திரனோட இருக்கிறாரு, கிரகணத்துலதான் இருக்கக்கூடாது. ஆனா குருவின் வீட்டுல இருக்கிறது, ஒரு குருவின் வீட்டுல இருக்கிறதுனால ஒரு பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது. வேலைக்கு போவாமா? வாழ்க்கை 8 செவ்வாய் இருந்தாலும் இப்ப நடக்க போறது சந்திரதசமா, அதனால சந்திரதசையில் அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை சொல்றதுக்கு இல்லம்மா. வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏற்கனவே இருந்த சூரிய தசை நீச்சமா இருந்ததுனால ஒரு 3 வருஷம் நல்லா இருந்திருக்காது. 3 வருஷம் நல்லா இல்ல. இனிமே நல்லா இருப்பாமா பாப்பா? நல்லா இருப்பா. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த காலர் ஹலோ, வணக்கம். ஹலோ குருஜி, நேரம். ஹலோ மேடம், வணக்கங்க. நாங்க ஈரோடுல இருந்து பேசுறோங்க. ஓகேம்மா, உங்க பெயர்? கலாவதிங்க. யாருக்காகம்மா கேக் போறீங்க? எங்க வீட்டுக்காருக்காக கேக்குறேங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 21/7/1977. பிறந்த நேரம்மா? 10/15/20. பவானியில பிறந்ததுங்க. ஓகேமா. ராசி நட்சத்திரமா? கன்னி ராசி. கன்னி ராசி. மீன லக்னம், உத்திர நட்சத்திரம். மீன லக்னம், உத்திர நட்சத்திரம். ஓகேமா. உங்க கணவருக்கு என்ன சந்தேகம் கேக்கணுமோ நம்ம குருஜியா கிட்ட கேளுங்க. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பாருமா. வணக்கம் சார். இப்ப தொழில் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காரு சார். சரி, இப்ப வந்துங்க சார், அவரு சொந்தமா பிசினஸ் பண்ண முடியுமான்னு? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அடுத்த சுக்கர பக்தி வரப்போகுது, ஒரு 3 வருஷத்துக்கு சொந்த தொழில கடன் ஆயிடுவாரு. வேண்டாம், ஜாதகம் நல்லா இருக்கிறதுனாலதான் என்கிட்ட பலன் கேக்குறீங்க. 12/2/2021 அடுத்த பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு இவருக்கு சுக்கர பக்தி நடக்க போகுது. சுக்கரன் 8/8 மறைஞ்சு 3வது இடத்துல இருந்தாலும் எப்போதுமே தனுசு மீன லக்னத்திற்கு சுக்கரன் மாறுபாடான சாதகமற்ற பலன்களை தருவார் அப்படிங்கறதுதான் விதி. அப்ப அந்த அமைப்பின்படி கடன் தொல்லைகளை கொடுத்துருவார் சுக்கரன் 3வது இடத்துல. நல்ல வேலையாக ராஜயோகாதிபதியோட செவ்வாயோட அமைப்புல இருக்கிறதுனால என்கிட்ட வந்து பலன் கேக்குறீங்க. ஆக இப்போதைக்கு வேண்டாம். இந்த அமைப்புல எனக்கு தெரிஞ்சு உங்க வீட்டுல கும்பராசியா கடகராசியா ஒருத்தர் இருக்கிறீங்களா? மிதுனம், கடகம், கும்பம்? இல்லைங்க சார், பையனுக்கு வந்து துலாம் சார். உங்களுக்கு என்ன ராசி? எனக்கு வந்து திருவோணம் சார், மகர ராசி சார். மகர ராசி, அதுதான் 7 ராசி நடக்குதுல்ல, மகரம், கும்பம், மிதுனம், மகர ராசி.
சரி, இந்த பையனுக்கு வந்து மூல நட்சத்திரம் சார், தனுசு ராசி. அப்ப ஏற்கனவே வந்து அதான் உங்களுக்கு ஜென்மச்சனி நடக்கிறதுனால வேண்டவே வேண்டாம். இன்னும் வந்து ஒரு 3 வருடங்களுக்கு சொந்த தொழில் வேண்டாம். மகர ராசி மனைவிக்கு ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு, அதனால நிச்சயமாக வேண்டவே வேண்டாம். இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு அது வரைக்கும் வேலைக்கு போக சொல்லுங்க. ஆனால் ஜாதகம் நல்லா இருக்கு, 10ஆம் இடத்தை குரு பார்த்தாலே சொந்த தொழில் செய்யலாம். இன்னும் 3 வருடங்களுக்கு தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேனே தவிர சொந்த தொழில் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லவே இல்லை. இன்னும் 3 வருடங்களுக்கு கழித்து எல்லா விதமான நல்ல மேன்மையான பலன்கள் நடக்கும். கண்டிப்பாக சொந்த தொழில் செய்யலாம். 22, 23, 24 இந்த 3 வருஷமா வேண்டாம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பார். ரொம்ப நன்றி மத்தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் குருஜி நேரம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. டிவி வால்யூம் ஏதாவது இருந்ததுன்னா கம்மி பண்ணிட்டு பேசுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என்னோட பேர் கலாராணிமா, நான் ஏற்காட்ல இருந்து போன் பண்றேன்மா. ஓகேம்மா, சொல்லுங்க. யாருக்கா கேக் போறீங்க? இந்த பொண்ணுக்காக கேக்குறேன்மா. ஓகேம்மா, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த் 11/8/2001. 11/8/2001. பிறந்த நேரம்? 2:32. 2:32. காலையா? தாரணி நட்சத்திரம்மா. ஓகேம்மா, காலையா இல்ல மதியமா? மதியம். 2:32. ஓகேம்மா. ராசி நட்சத்திரம்? மேஷ ராசி பரணி நட்சத்திரம். ஓகேம்மா, உங்க குருஜி கிட்ட என்ன கேக்கணுமோ கேளு. மேஷ ராசி பரணி நட்சத்திரம். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பாமா குழந்தை? இன்னும் பக்குவம் அடையாத குழந்தை, சரியான கோபக்காரி. இன்னும் பக்குவம் அடையாத குழந்தை, சரியான கோபமும் பிடிவாதம் உள்ளவ. 19 வயசுல கையில குழந்தைனா அப்ப எத்தனை வயசுல தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்க? 2001 தானம்மா? ஆமாங்க, 2001 தாங்க. லவ் மேரேஜ் பண்ணிட்டாப்ல. இருங்க. சுக்கிரதசை. ஓ, சுக்கிரதசை கரெக்ட் தான். 19 வயது வரைக்கும் சுக்கிரதசை. நான் தான் நிறைய எழுதுறேனம்மா, பருவ வயதுல குழந்தைகளுக்கு சுக்கிரதசை வந்தா அதனுடைய பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும்னு எழுதுறேன் இல்லையா? ஆமாங்கய்யா. சரியான பதில் இல்லையம்மா, கொஞ்சம் நல்லா இல்லையம்மா. உள்ளதைத்தான் சொல்ல முடியும். இப்ப அவ திருப்தியா இல்ல. சரி, இதை ஒன்றும் பண்ண முடியாது. நான் பதில சொல்லிடுறேன். சரியான பதில் இல்ல. லக்னத்துல, லக்னத்துல அதாவது லக்னத்துல செவ்வாய் 7 சனி, சுக்கிரன் குரு ராகு பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த அமைப்பின்படி 19 வருடம் 4 மாதம் 28 நாள் அதாவது 8/1/2021 வரைக்குமே அவளுக்கு வந்து சுக்கரதசை. சுக்கரதசை நடக்கிறதுனால அடிக்கடி இதை பற்றி எழுதியிருக்கிறேன். குட்டி சுக்கரன் கொட்டி கவிழ்க்கும் அப்படிங்கிற அமைப்பின்படி 19 வயசில் ராகுவோடு சேர்ந்த சுபத்துவ, ராகுவோடு சேர்ந்த சுக்கரன் வந்து தசை நடத்தினதுனால அவளுக்கு தாம்பத்திய சுகம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அவள் வந்து அவளே ஒரு விருப்பமான ஒரு அமைப்பை தேடி எடுத்துக்கிட்டா இந்த அமைப்பு சரியாக இல்லை. ஒரு காலையில் ஒரு அபசகனமாக பலன் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது தான் மனசை நெருடுற ஒரு விஷயமா இருக்கு. சரியா இருக்காதுமா. 19 வயதுல வந்து கையில ஒரு குழந்தைனா இந்த அமைப்புல வந்து சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கிறார், குரு பாதிக்கப்பட்டிருக்கிறார், அடுத்து சூரிய தசை வர, 9ஆம் இடத்துல இருக்கின்ற சூரிய தசை வர வரப்போகுது. அதே நேரத்தில் இவ்வளவு வேலையில மட்டும் இவங்களுக்கு வந்து அடுத்து வேலையை அந்த மாதிரியான எதிர்கால அமைப்புகளை கவனம் வரும். இந்த வாழ்க்கையில ஒன்றும் நான் ஒன்றும் சரியா சொல்றதுக்கு இல்லைம்மா. இவளுக்கு வந்து 19 வயசுல திருமணம் பண்ணது தப்பு. இந்த இப்போ அவளே தேர்ந்தெடுத்து கொண்ட வாழ்க்கை நல்லா இருக்காது. வாழ்த்துக்கள்மா. மற்றபடி வேலை அமைப்புகள்லாம் நல்லா இருப்பா. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி மா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? பேர் ரஞ்சித் மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே சார், யாருக்காக கேக்க போறீங்க? என் பையனுக்காக கேக்குறேன். அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 6/11/2005. 6/11/2005. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:35. மாலை 6:35 ஞாயிற்றுக்கிழமை. ராசி நட்சத்திரம்? வாழ்த்துக்கள். பையனா பொண்ணா? பையனுங்க சார். பையன், நல்ல ஜாதகம். ஒரு 3 வருஷமா டைம் சரியில்லை, இதன் பிறகு நல்லா இருக்கிற ஜாதகம். இப்பதான் சூரிய தசை ஆரம்பிச்சிருக்கு. சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார். சூரியன் சுபத்துவமா இருந்தாலே நல்ல யோகம். என்ன கேக்கணும்?
வீடு கட்டுறது பத்தி கேட்கணுங்க சார் எனக்கு. ஆமா, பையனோட ஜாதகப்படியே வீடு கட்டுற அமைப்பு வந்துருச்சு. சுக்கரனோட வீட்டில் வந்து சூரியன் வந்து குருவோடு சேர்ந்துருக்கிறாரு. அந்த சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனையாக இருக்கிறாங்க. எப்பன்னா இப்போ இல்லை, அடுத்த ஜூனுக்கு பிறகு தான் சூரியன் ராகு. 2022 ஜூன் மாதத்தில் வீடில் கட்டின வீட்டில் இருக்க முடியும். 2021 அடுத்த ஜூனுக்கு பிறகு கட்ட ஆரம்பிக்க முடியும். 2022 ஏப்ரல் மாதம் சித்திரை மாதத்துக்கு பிறகு வீட்டிலேயே கட்டின வீட்டில் குடியிருக்க முடியும். வீடு முடிஞ்சிடும். சரி, இல்லை இந்த வாரத்தில் அடுத்த வாரத்தில் ஆரம்பிக்கலான்னு பார்த்தேங்க. அதுக்கு தாங்க அப்படியே இழுத்துக்கிட்டே போகும். இப்போ முடியாது, அப்படியே இழுத்துக்கிட்டே போகும். கொத்தனார் வந்தால் அவர் வரல, இவர் வந்தால் அவர் வரல, கல் கிடைச்சா மே இது கிடைக்கல, மண்ணு கிடைக்கல, சிமெண்ட்டு கிடைக்கலான்னு இழுத்துக்கிட்டு போகும். அப்படிங்களா? ஆமாம், அப்படிதான். சூரியன் ராகு அதெல்லாம் படிப்பெல்லாம் நல்லாயிருக்கு. சூரியன் ராகு பக்தி வந்து அடுத்த இதில் தான் முடியுது, அதனால் இப்போ இழுத்துக்கிட்டே போகும். பையன் படிப்பெல்லாம் நல்லாயிருக்கு. ஒரு 3 வருஷமாக உங்களுக்கும் டைம் சரியில்லை, பையனுக்கும் டைம் சரியில்லை. ஜாதகம் நல்லா அருமையான ஜாதகம். 6-8 குடியவர்கள் பரிவர்த்தனையானால் ரெண்டு பேரும் வந்து சுபகிரகங்கள் பரிவர்த்தனையாகி மிகப்பெரிய நல்ல யோக நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உயர்நிலை ஜாதகம். தம்பி ரொம்ப நல்லா இருப்பார். சரியா, வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு படிப்பார். செவ்வாய் சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்பு தான் படிப்பார். இன்ஜினியரிங் இது சம்மந்தப்பட்ட படிப்பு படிப்பார். ரொம்ப நல்லா இருப்பார். வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் உங்களுக்கு சம்பாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான உயர்நிலை யோக ஜாதகம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேர், ஹலோ, வணக்கம். வணக்கம், இது குருஜி நேரம், சொல்லுங்க. ராசி நட்சத்திரம் கடகராசி, ஆயுள நட்சத்திரம் தனுசு லக்னம். கடகராசி, ஆயுள்ய நட்சத்திரம், தனுசு லக்னம். உங்களுக்கு என்ன சந்தேகமோ நமக்கு. கடகராசி, ஆயுள்ய நட்சத்திரம், தனுசு லக்னம். நல்லா இருப்பீங்கம்மா, சொல்லுங்கம்மா. உங்க ஜாதகம் தானா? ஆமா சார், எனக்கு தான் சார். ரொம்ப சந்தோஷம் சார் உங்ககிட்ட பேசினது. வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. சார், நானும் என் ஹஸ்பண்டும் பிரிஞ்சிருக்கோம். 3 வருஷம் ஆகுது பிரிஞ்சிருக்கோம். நேற்று பார்த்தாலே தெரியுது, 8ல சந்திரன் செவ்வாய். சரி, என்னம்மா வித்தியாசம், பெரிய வித்தியாசம் இல்லம்மா. அதெல்லாம் கண்டிப்பா முடிஞ்சு போச்சுல. ஜூன் 14ஆம் தேதியில இருந்து, 2017 ஜூன் 14ஆம் தேதியில இருந்தே உங்களுக்கு பிரச்சனைகள். அப்ப நீங்க ஏப்ரல்ல பிரிஞ்சீங்கன்னா உங்களுடைய பிறந்த நேரம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கும். ஒரு 2 மாசம் நான் சொல்ற பலன் பின்னாடி முன்னாடி வருது இல்லையா? குருதச சுக்கரபக்தி, சுக்கரதசில குருபக்தி, கணவன் மனைவியை பிரிஞ்சிருக்கோம். சரி, நம்ம ஏன் பிரியறோம்? நம்ம வாய் சும்மா இல்லையே, 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் பார்த்தா என்ன ஆகுறது? கேளாச்சே, கொட்டுமே, பக்கத்துல வந்து நிக்க முடியாது. ஜோதிடம் தெரிஞ்சவங்க நம்மளுடைய குணத்தை நம்ம தாமா கட்டுப்படுத்திக்கணும். அதெல்லாம் கரெக்ட். 2ஆம் இடத்தை போய் சனி செவ்வாய் பார்த்தாலே வந்து இறைவன் நமக்கு கொடுக்கற எச்சரிக்கை என்னன்னா, பேச்சில் கவனமாக இரு, அடுத்தவர் மனதை நோகடிக்கிற மாதிரி பேசாத, எங்கே சமயம் அறிந்து பேசு, எங்கே எப்படி பேசணுன்றது. வயசாயிடுச்சு, 33 வயசாயிடுச்சு, என்ன பக்குவம் வரலையே உங்களுக்கு? இப்ப தானே கொஞ்சம் இந்த பிரிவுக்கு அப்புறம் கணவருக்கும் உங்களை பத்தி புரிஞ்சிருக்கும், உங்களுக்கும் கணவரை பத்தி புரிஞ்சிருக்கும். பேச்சில கவனமா இருங்க. வாழ்நாள் முழுக்க தேள் மாதிரி எதையாவது ஒண்ணு டப்பார்னு சுருக்குன்னு சொல்லி ஒரு கொட்டு கொட்டிட்டு அப்புறமா வருந்துறது உங்க குணம். மனசுல எதையும் வச்சுக்காம டப்பு டப்புன்னு போட்டு உடைச்சிடறது உங்க பழக்கம். அதை எந்த நேரத்துல எப்படி சொல்லணும் அப்படிங்கறது தான் வந்து தெரியாம வந்து எல்லா நேரத்திலயும் எல்லாரும் முன்னாடியும் உண்மைகளை போட்டு உடைப்பது உங்களுடைய குணம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ வந்து சுக்கரதசை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், சுக்கரதசை நல்ல பலன்களை செய்யாதுன்ட்டு. இப்போ சனி புக்தி ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு. புதன் புக்தியிலலாம் நீங்கள் கணவரோடு சேர்ந்து சேராமல் பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. அஷ்டம சனி இவ்வளவும் நான் வந்து உங்களுக்கு பீடிகையாக போடுறேன்னா அடுத்து வரப்போகிறது அஷ்டம சனி. 2024 பிறகு, 37 வயதிற்கு பிறகு எந்த விதமான சங்கடங்களையும் இல்லாமல் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஜாதகம்.
அடுத்தவர் எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு வந்து பிற்பகுதி வாழ்க்கை தான் நல்லா இருக்கணும். முன்னாடி வந்து நான் சின்ன வயசுல அப்படி சம்பாரிச்சேன் இப்படி சம்பாரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு 40 வயசுக்கு மேல வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு வாழ்க்கை கிடையாது. 37 வயதிற்கு பிறகு சுக்கரதச புதன் பக்தியிலிருந்து அப்படியே படிப்படியான ஒரு மேன்மைகளை அடைந்து சூரிய சந்திர செவ்வாய் ராகு திசைகள்ல மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம் உங்க ஜாதகம். லக்னாதிபதியை வந்து லக்னாதிபதி குரு வந்து லக்னத்தை பார்த்து வலுப்படுத்திருக்கிறதுனால சொல்றதை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும். பேச்சு மட்டும்தான் உங்களுடைய மிகப்பெரிய கடுமையான பலவீனமாக இருக்கும். யாரிடம் எங்கே எப்படி பேசுவதுன்னு தெரியாமல் கொஞ்சம் இதாக இருப்பீங்க. ஆனால் நல்ல ஜாதகம் இந்த வருஷம் கடைசியிலிருந்து அதாவது டிசம்பர் 23 பிறகு நேரம் மாறுது. அடுத்த வருஷம் ஈகோ இன்னொன்று சொல்லிடுறேன். பெண்ணுக்கு இருக்கக்கூடாத ஒன்று, பெண்ணுக்கு கணவனிடம் இருக்கக்கூடாத ஒன்று ஈகோ. அதுதான் ரொம்ப பெரிய முக்கியமானது. எங்கே எப்படி யார்கிட்ட வேணாலும் ஈகோ பார்த்துடலாம், ஆனால் கட்டின கணவன்கிட்டையும் நம்ம பிள்ளைங்ககிட்டையும் ஒரு பெண் ஈகோ பார்த்தாலே அவளுடைய வாழ்க்கை சிக்கலாகுது அப்படிங்கிறது அர்த்தம். அதனால் இந்த அமைப்பில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை சனி ரெண்டாம் இடம், இரண்டாம் இடத்தை தான் இரண்டாம் இடம் தான் ஈகோவையும் குறிக்கிற இடம். நான் வந்து ஒன்றும் தப்பே பண்ணலையே, நீ வந்து ஏன் வந்து என்னை விட்டுட்டு போனால் அல்லது நான் வந்து என்னை வந்து ஏன் கூப்பிடலை அப்படி பண்ணல இப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு யாரிடம் ஈகோ பார்க்க வேண்டுமோ அவரிடம் பார்க்காமல் பார்க்கக்கூடாத கணவன்கிட்ட ஈகோ பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்கள் பழக்கம். அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. புருஷன் பண்ணாட்டிகளில் என்னமா இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள வந்து எத்தகைய ஒரு அதாவது கணவன் மனைவிக்கு இடையே வருவதற்கு கடவுளுக்கே அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பின்படி நடந்த சம்பவங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க, மூணாவது மனிதர் துணை இல்லாமல் நீங்களே பேசுங்க. பேசி வந்து கணவர்கிட்ட சரி என் மேலே இந்த தப்பு இருக்குது உங்கள் மேலே அந்த தப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து ரெண்டு பேரும் உறுதிப்படுத்திக்கிட்டு அடுத்த வருஷம் ஜனவரி மாதத்திற்கு பிறகு இருவருமே இணைகின்ற அமைப்பு இருக்குது. நல்லா இருப்பீங்கம்மா, வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிம்மா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம், நான் மதுரைல இருந்து பேசுறேன். ஓகே சார், உங்க பேர் சார்? என் பேர் பாலகிருஷ்ணன். என்னோட பேரனுக்காக கேட்கணும் மேடம். அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 25/12/2011. 25/12/2011 பிறந்த நேரம் மாலை 4:30 4:30 PM. தனுசு ராசி பூரா நட்சத்திரம். தனுசு ராசி பூரா நட்சத்திரம். ரிஷப லக்னம். ரிஷப லக்னம். ஓகே சார், உங்க பேர் எனக்கு என்ன கேட்கணுமோ நம்ம குருஜி கிட்ட கேளு. ரிஷப லக்னம், தனுசு ராசி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லா இருப்பாரு பேரன். ஐயா வணக்கம். ஐயா ரொம்ப நாளா ட்ரை பண்றோம், இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. கிடைச்சிருச்சுல? கிடைச்சிருச்சு. பேரன் நல்லா படிப்பாங்களா? நல்லா படிப்பாங்களா? பேரை காப்பாத்துவான் சூரியனை குறிப்பாக்குறதுனால. சரி சரி. உங்க பேர் வச்சிருக்கீங்களா, வேற பேர் வச்சிருக்கீங்களா? அவன் பேர் இந்த தாமோதரன் வச்சிருக்கேன். தாமோதரன் பாலகிருஷ்ணன். அதே பேர் தான் தாமோதரனும் எல்லாம் ஒண்ணுதானே. எப்பவுமே குழந்தைகள் வந்து சிம்மம் சிம்மாதிபதியாகிய சூரியனை குழந்தைகள் ஜாதகத்துல சிம்மமும் சூரியனும் வலுவாக இருக்கும்போது அந்த பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காம குழந்தைகள் வரும். இன்னார் பேரன், இன்னார் மகன் அப்படிங்கிற அமைப்பு. ரிஷப லக்னம், 12 குரு அமர்ந்து சூரியனையும் செவ்வாயையும் சந்திரனையும் பார்க்கிறது. அதாவது நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருப்பது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. அந்த அமைப்பு உங்க பேரனுக்கு இருக்கு. சுக்கிரனும் சனியும் பரிவர்த்தனையா இருக்கிறதும் ஒரு நல்ல யோகம். லக்னாதிபதி 9 இடத்துல இருந்து தசை நடத்துறாரு. அடுத்தடுத்து 12 பிறகு வரப்போகின்ற சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த 3 கிரகத்தையும் குரு பார்க்கறது உங்க பேரன் ஜாதகத்துல ரொம்ப விசேஷம். பேரன் வெளிநாடு தூர இடங்கள்ல போய் சாதிப்பாரு. வெளிநாடு வெளிமாநிலம்னு 8-12 இடங்கள் சுபத்துவமா இருக்குது. அமாவாசை யோகத்துல பிறந்தான் ஒருத்தன் அப்படின்னு சொன்னா அதை குரு சுக்கர தொடர்புகள் இருக்கணும்னு அடிக்கடி சொல்றேன். அந்த அமைப்பும் பேரனுக்கு வலுவா இருக்கு. வேற என்ன கேட்கணும் சார்? நல்லா படிச்சவன் இப்ப கொஞ்சம் ஸ்லோவா இருக்காங்க சார், அதனால கேட்கணும். கோவம் வந்தாதான குழந்தை? கோவம் வருதுங்க, ரொம்ப படிப்புலயும் வந்த மாதிரிதான் இருக்கு இப்போதைக்கு சூழ்நிலைக்கு. இன்னொன்னு சொல்லிடுறேன், படிக்கலாம் மாட்டான். புதன் இங்கே பாபத்துவமாக இருக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படி இப்படி எல்லாம் கிடையாது. இந்த அமைப்பின்படி படிப்பு வந்து சுமாரா தான் இருக்கும். 10 ரேங்குக்குள்ள அவன் எடுக்கிறதே கஷ்டம். எல்லா குழந்தைகளும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துடுறதில்ல. ஒரு வகுப்பில் வந்து 40 இருக்காங்கன்னா 40 எல்லா குழந்தைங்களும் உங்களுக்கு பேரன் தான். 40 குழந்தைங்களுமா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருது. புதன் வந்து பாபத்துவமாக இருக்கிறனால கணிதம்லாம் வராது. கணிதம் கணக்கு சம்மந்தப்பட்டதில் எட்டிக்காய் வேம்பாக கசக்கின்ற ஒரு ஜாதகம். படிப்பு சுமாராக தான் இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் ஜெயிக்கின்ற ஜாதகம். படித்தவன் எல்லாருமே வந்து பெரிய அளவில் ஆகாவோகன்னு இருந்துடுறதில்ல. படிக்காதவன் எல்லாரும் கீழே போயிடுறதில்ல. படிக்காதவன் தான் பெரிய பெரிய நிலக்கலார், விவசாயி, பெரிய பெரிய வியாபாரி, தொழிலதிபர்னு இருக்கிறாங்க. அந்த அமைப்பில் படிப்பை முதன்மையாக இல்லாமல் தொழிலில் வந்து பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு ஜாதகம். தொழிற்கல்வி தான் படிப்பார், இந்த படிப்பு கிடையாது. கணக்கு படிப்பு உனக்கு வராது, கணக்கே வராது உனக்கு. அந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட படிப்புகள் தான் படிப்பார். நல்லா இருப்பார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் ஹலோ வணக்கம். ஹலோ
மேடம் வணக்கம். மேடம் வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க சாந்தி மேடம், என் பேரு, நான் திருவள்ளூர்ல இருந்து போன் பண்றேன் மேடம். ஓகேமா, யாருக்காகமா பாக்க போறீங்க? இப்ப என் பொண்ணுக்கு பாக்குறோம் மேடம், திருவோண நட்சத்திரம், அவங்க ஒன்னா பாதகம். ஓகேமா, இசைக்கு முத்துலட்சுமி மேடம். ஓகே, அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 2/11/2011. பிறந்த நேரம் 5 மாலை 5 மணிக்கு மேடம், 5 PM. ராசி நட்சத்திரமா? மகரம், திருவோணம் 1 பாதம். மகர ராசி, திருவோணம் 1 பாதம். ஓகேமா, உங்க மகளுக்கு என்ன கேட்கணுமோ நான் குருஜி கிட்ட கேளுங்க. அம்மா வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. அருமையான ஜாதகமா இருக்கேம்மா. அரசு வேலைக்கெல்லாம் போகக்கூடிய ஜாதகம்மா. சரி சார், அரசு வேலைக்கு போகக்கூடிய அதிகாரம் உள்ள ஜாதகம். இப்பதான் ஒரு பேரம் பேத்திய சொன்னேன், அதே மாதிரி அடுத்து பேத்தியா? ஆமா சார். என்ன தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் இப்படி கேக்குறீங்க? இதுக்கு முன்னாடி இதே 2011 தான் பேரனுக்கு ஒருத்தர் கேட்டாரு, இப்ப பேத்தி கொடுத்தவங்க கேக்குறீங்க? எனக்கு பொண்ணு சார், பொண்ணு சார். இது உங்க பொண்ணா? ஆமா சார். அரசு வேலைக்கு போவா? சரி சார். சூரியனும் சந்திரனும் தங்களுக்கும் என்னமா இல்ல, படிப்புல எப்படி சார் இருக்கும்? படிப்பு சுமாரா தான் இருக்கும், அப்படி ஒண்ணு பெரிய டாப் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். சரி சார், படிப்பு சுமாரா இருக்கும், 10 வயசு தானே, ஆனா அரசு வேலைக்கு முடியா போகும். இப்ப வந்து அதிகமா இருக்குது. என்னமா கோவம் மட்டும் அதிகமா இருக்குது? கண்டிப்பா, மேஷ லக்னகாரி இல்லையா? அதிகமா இருக்கு. மேஷ லக்னகாரி சூரியன் வேற லக்னத்தை பார்க்கிறார். மேஷ லக்னம் லக்னாதிபதியை குறிபார்த்து சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக அமர்ந்து 1, 4, 7 பத்துல 3 கேந்திரத்துல கிரகம் இருக்கின்ற ஒரு உயர்நிலை ராஜயோக ஜாதகம். படிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு +2 வரைக்குமே பெரிய படிப்புகள்லாம் இருக்காது, பெரிய அளவுல எல்லாம் படிக்க மாட்டா. ஆனா பாஸ் பண்ணிடுவா, நல்ல ஒரு ஆவரேஜ் லெவல்லயே வந்துருவா. அதற்கு பிறகு அவங்க அப்பாக்கு எப்படி இருக்கு சார் இவ்வளவு வச்சு? அவங்க அப்பாக்கு பிசினஸ்ல சொந்த வீடு கட்டுவாங்களா? நல்லா இல்லம்மா, இப்ப நீங்க 1 வருஷமாவே நல்லா இல்ல. ஒரு வருஷமா சுத்தமா நல்லா இல்ல. 2019-20 உங்களை சுத்தமா போட்டு வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்பா வந்து ஜூன் மாதம் 2019ல இருந்து நல்லா இல்ல. 2019 ஜூன் மாதத்திலிருந்து அப்பா வந்து நல்லா இல்லை. இன்னும் 1 வருஷத்துக்கு அப்பாவுக்கு கை சுருக்கம், பண வரவு குறைவாக தான் இருக்கும். தொழில் ரீதியாக வேலை ரீதியாக அவங்க இந்த இந்த குழந்தையோட தகப்பா நல்லா இல்லை. 2022 நல்லா இருப்பார். சரியா, நல்ல ஹை லெவல் ஜாதகமா அரசு வேலைக்கு போவா, அரசு வேலைக்கு சம்மந்தப்பட்ட தான் படிப்பா. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பா. ரொம்ப நன்றி மா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், நான் கரூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகேமா, உங்க பேர்மா? நாகரத்னம் மேடம். நாகரத்னம் அம்மா, யாருக்காக கேக் போறீங்க? எனக்காக தான் மேடம் கேக்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 27/3/1981 மேடம். 1981. பிறந்த நேரம் காலையில 9 மணி மேடம். காலை 9 மணி. ராசி நட்சத்திரம்? விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம் மேடம். விருச்சிக ராசி, கேட்டைய நட்சத்திரம். ஓகேமா, உங்களுக்கு என்ன சந்தேகமோ நம்ம குருஜி கிட்ட கேளுங்க. சரி, அத தொழிலா பண்ணலாமா அப்படின்னு கேக்குறேங்க சார். ஏன்னா போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கோம், அது கொஞ்சம் இதா இருக்குதுங்க சார், அதனால கேக்குறேங்க சார். அடுத்த வருஷம் 9ஆம் மாசத்துக்கு பிறகு வருது, ஆரம்பிக்குது இல்லையா? தசம் மாறுதுல, சந்திர தசம் மாறுதுல. பௌர்ணமி பஞ்சமி திதிக்கு பக்கத்துல சனியின் பார்வையில இருக்கின்ற சந்திரன், சனியின் பார்வையில இருந்தாலும் பரவாயில்ல, அவர் வந்து அப்படி ஒண்ணு, ஏன்னா சுபத்துவ சனிதான். இந்த வருஷம் ஒன்னும் பண்ண முடியாது. அடுத்த வருஷம் 9ஆம் மாசத்துக்கு பிறகு 2021 எண்ட்ல இருந்தே ஜோதிடத்தை தொழிலா பார்க்கலாம். ராசிக்கு 10ஆம் இடத்தை ஜோதிடம் புதன் பாக்குறாரு இல்லையா? சரிங்க சார். உடனே தைரியமா நம்பி ஆரம்பிங்க. வர தை மாசத்துக்கு பிறகு எப்ப வேணாலும், அடுத்த வருஷம் 9ஆம் மாசத்துக்கு பிறகுதான் ஜோதிடத்துல வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சூரியனும் குருவும் நேருக்கு நேரம் பாத்துக்கிறதுனால ஒரு இதாவே இருப்பீங்க, ஒரு ஆம்பளை மாதிரி கெத்தாவே இருந்து எதையும் ஒரு தைரியமா பேஸ் பண்ணக்கூடிய அமைப்பு தான். சிவராஜ் யோகம் இருக்கு இல்லையா? வாக்கு பலிதம் எல்லாம் தேவையில்லை ஜோசியருக்கு, உள்ளத சொன்னா போறோம். ஒரு ஜோசியர் சொல்லித்தான் பலிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜோதிடர்ன்றவர் கணக்கு போட்டு சொல்றவர் தான், அருள் வாக்கு சொல்றவர் இல்ல. நிறைய பேர் நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, ஜோசியம் படிக்கிறவங்க எல்லாம் 2ஆம் இடம் வலுத்திருந்தா அவர் நல்ல ஜோசியர்னு நினைக்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது. ஜோதிடம் என்பது கணிதத்திற்கு உள்பட்டது. 4, 4, 8 தான். ஒரு ஜோசியர் 4, 4, 7 சொன்னா பலிக்க கூடாது, பலிக்காது.
அதனால வாக்கு ஸ்தானம் எப்படி இருந்தாலும் ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடம் வலுவாக சுபத்துவமாக இருக்கிறதுனால மேஷ லக்னமாகி பத்துக்குடைய சனி ஒன்பதாம் அதிபதியோடு சேர்ந்து வலுவாக இருக்கின்ற ஒரு அமைப்பினாலையும் ராசிக்கு பத்தாம் இடத்தை புதன் பார்க்கறதுனாலையும் ஜோசியரா உங்களால சந்திர திசையிலிருந்து சக்சஸ் ஆக முடியும். 2021 ஒன்பதாம் மாதத்திற்கு பிறகு ஜோதிடத்தை தொழிலாக வைத்துக் கொள்ள முடியும். ஒரு சித்திர மாசம் போலே அப்படியே ஆரம்பிங்க, அதற்கு பிறகு நல்ல வருமானங்கள் வர ஆரம்பிக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி மா தொடர்பு கொண்டதுக்கு. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க, பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் பேர் வந்து பாண்டிக்கண்ணன் மேடம், ஊர் வந்து மதுரை மேடம், மாறமாட்டம். ஓகே சார், யாருக்கா கேக்க போறீங்க? மேடம் எனக்கு தான் மேடம். மேடம் ராசி வந்து தனுசு ராசி மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட். 16/8/1986 மேடம். 16/8/1986 பிறந்த நேரம் 7 மணி மேடம், காலையில 7 மணி. காலை 7 மணி. ராசி நட்சத்திரம் தனுசு ராசி மேடம். மூல நட்சத்திரம் மேடம் சிம்ம லக்னம் மேடம். தனுசு ராசி மூல நட்சத்திரம் சிம்ம லக்னம். குருஜி ஐயா, உங்க சந்தேகம் என்ன அப்படிங்கறத கேளுங்க சார். தனுசு ராசி மூல நட்சத்திரம் சிம்ம லக்னம், ஜாதகம் எல்லாம் நல்லா இருக்கு, 3 வருஷமா ஒண்ணு இல்லையே. தனுசு ராசிக்காரங்க எல்லாம் அப்படியே தெரிஞ்சீங்களே குருஜி. வணக்கம் குருஜி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. கல்யாணம் ஆகல குருஜி, நல்ல வேலை கிடைக்கல குருஜி, அதான் குருஜி. கல்யாணம் எப்ப, அதாவது சந்திர திசை சனி பக்தி இப்பதான் முடிஞ்சிருக்கு, சந்திர குடும்பாதிபதி பக்தி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. 3 வருஷமா வந்து எந்த வேலையும் கிடைக்கல. குடும்பாதிபதி புக்தி 12 இடத்துல சந்திர அதியோகத்தோடு இருக்கின்ற குடும்பாதிபதி புக்தியில தான் சுக்கரன் நீச்சமானாலே தாம்பத்திய சுகம் தாமதம் தான். அடிக்கடி சொல்றேன் இல்லையா, ராசி லக்னத்திற்கு 7 இடத்தோடு கல்யாணம் உறுதியே ஆகும். சுக்கரன் நீச்சம் அணிஞ்சிருக்கிறாரு, 5 இடமும் வலுவில்லாம இருக்கு. 5 இடத்துல செவ்வா, ராசி லக்னத்திற்கு 5 இடங்கள் புத்திர தோஷம் இருந்தாலே கொஞ்சம் தாமதமான அமைப்பு தான். இந்த அமைப்பின்படி குடும்பாதிபதி புதனுடைய புக்தியில சந்திர தசை புதன் பக்தி சந்திர, அதாவது இந்த அமைப்பில் இருக்கிறதுனால சந்திர அதியோக அமைப்பில் இருக்கிறதுனால 26/10/2020 ஒரு 15 நாளாக தான் திருமண அமைப்புகளே வந்திருக்குது. அடுத்த வருஷம் ஜூன் மாதத்திற்கு பிறகு திருமணம். 7 இடத்துல குரு இருக்கிறதுனால தாமத திருமணம் ஆனால் நல்ல வாழ்க்கை. அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. கண்டிப்பாக திருமணம் சந்திர தசை புதன் பக்தியில் நடக்கும். அடுத்த வருஷம் இன்னையோட மனைவியோட இருப்பீங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. குருஜி அரசாங்க வேலை கிடைக்குமா? அரசு வேலையா? 12 சூரியன் அங்கே வந்து சுபத்துவமாக இல்லை, சிம்மம் தான் சுபத்துவம். அரசு வேலை கிடைக்கணும்னு சொன்னா அதற்கேற்ற முயற்சி இருக்கணும். கேட்கறீங்களே தவிர உங்ககிட்ட முயற்சி இல்லையே குருஜி. முயற்சி பண்ணிட்டு தான் குருஜி இருந்தேன். முயற்சின்றது எப்படி தெரியுங்களா, கிடைத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது. அதாவது எதோ போய் போதும் எழுதுவோம் போய் எழுதுவோம் அப்படிங்கிறது இல்லை. சூரியன் வந்து சுபத்துவமா இருந்தா அந்த அமைப்பு இருக்கும். நமக்கு சிம்மம் மட்டும்தான் சுபத்துவமாக இருக்குது. அம்சத்தில் சூரியன் இதாக இருக்கிறதுனால நேரடியான அரசு வேலைகள் அமைப்புக்கு கிடையாது. ஆனால் சர்வீஸ் ஓரியன்டடு, அதாவது அதிகாரம் இல்லாத துறையான மற்ற துறை இபி கிபி இந்த மாதிரி அல்லது இந்த இந்த துறைகள் வாத்தியார் இந்த மாதிரியான அமைப்புகளில் ராசி லக்னத்திற்கு சனி தொடர்பு உள்ள துறைகளில் கிடைக்கும் கண்டிப்பாக. இப்போ இல்லை, திருமணத்திற்கு பிறகு முதல்ல திருமணம் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. குருஜி ரொம்ப நன்றி, இந்த நாளும் வந்து இனிய நாளாவே முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி குருஜி.